ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாள் முழுவதுமாக ஒரு புது படைப்பாகிற ஒரு ஆசீர்வாதமாக மாற நம் ஆண்டவருடைய உதவியை தேடி நிற்கிறோம். ஆண்டவர் நம்மை ஒரு புது படைப்பின் ஆற்றலாக மாற்ற அவர் உதவி செய்யக்கூடிய கடவுளாக நம் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார். கடவுள் வந்து நமக்கு தூண்டுதலை கொடுப்பார், வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஆனால் மாறிக்கொள்ள வேண்டியது, நம்மையே மாற்றிக்கொள்ள வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட முயற்சியும் கடமையுமாக இருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரோமையர் 6:12 நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு வசகம், உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். எனவே நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம். இந்த உலகத்தினுடைய அந்த தலைவன் நம்ம எல்லாரையும் பிடித்து வைக்கிறான். ஆண்டவருடைய அருளை காண முடியாதபடி இவ்வுலகத்தின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிருந்தவருடைய அறிவு கண்களை குருடாக்கி விட்டது என்பதை 2 கொரிந்தியர் 4:4 பார்த்தோம். ஆண்டவருடைய வார்த்தை இப்பொழுது சொல்கிறது, எப்படி அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான், நற்செய்தி ஒளியை காண முடியாதது ஒரு இருள் நிலைந்த நிலை. அடுத்தது ரோமையர் 6:12 பாவத்திற்குரிய அந்த அடையாளம், நம்முடைய இச்சைகளின் வழியாக நம்மை அடிமைப்படுத்துகிற ஒரு வேலையை தீயவன் செய்து விடுகிறான். ப்ரைஸ் தி லார்ட். பாவம், பாவத்தை குறித்து நம்ம இந்த நேரத்தில் பேசிகிட்டே இருக்கிறோம். நம்ம பாவம் எதற்காக நம்ம சிந்திக்க வேண்டும் அப்படின்னா, இது ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளை அடைத்து விடுகிறது. ஆகவே இந்த தவக்காலத்திற்குள்ளே நீங்கள் பயணிக்கிற பொழுது ஆசீர்வாத பயணம் ஒரு புறம் நம்ம சிந்தனைக்குள்ளே இருக்க வேண்டும், இன்னொரு புறம் பாவம் என்பது என்ன செய்கிறது என்பதை அறிந்து நம்ம ஒதுக்க வேண்டும். சும்மா பாவம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னம்னா அது போகாது. ஏன் பாவத்தை நான் விளக்க வேண்டும்? கடவுளுடைய உருவையும் சாயலையும் எனக்கு முழுவதுமாய் மறைத்து விடுகிறது, எடுக்க முடியாது. அது நம்முடைய உருவையும் சாயலையும் அது எடுத்து தூக்கி போட முடியுமான்னா போட முடியாது. நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்தும். தொடக்க நூலில் ஆதாம் ஏவாள் எப்படி ஏமாந்தாங்க, அவர்களுடைய கையை வைத்தே அந்த பழத்தை பறிக்க வைத்து அது சாப்பிட வைத்தது. அதே போல தான் பாவம் என்கிற ஒன்று, அது ஏதோ பிசாசு வந்து நமக்குள்ளே திணிச்சிட்டு போவாது, உங்களை போய் தள்ளி கொண்டு போய் அதை வந்து செயல்பட வைக்காது. கடவுள் எப்படி செயல்படுறாரோ அப்படி தான் பிசாசு செயல்படும். உங்களை செயல்பட அது தூண்டும். நாம் அதன்படி அதன்மேல் நம்ம வாஞ்சை கொள்ளும்படியாக, என்டைசிங் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நம் அதன் மீது விருப்பம் கொள்ளும்படியான எல்லா உலக ஆசைகளையும் அதன் மீது வைத்து காட்டும். இந்த காரியத்தில் தான் மனிதர்கள் தோற்றுப்போகிறார்கள். ரோமையர் 6:12 அதைத்தான் உணர்த்துகிறது. உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் உங்கள் உடலின் மீது, சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்குள்ளே உயிரோடு இருக்கிறீங்களா? டயர்ட் ஆகிட்டீங்களா? டயர்ட் ஆகலையா? ப்ரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய பிள்ளைகளே, இச்சை நல்லதா கெட்டதா? சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்குது. கொஞ்சம் பேர் கெட்டதுன்னு சொல்லிட்டாங்க, கொஞ்சம் பேர் நான் எடுத்தாங்க அப்புறம் கெட்டதுன்னு வாய மூடிட்டாங்க, கொஞ்சம் பேர் எதாக இருந்தாலும் நீயே சொல்லு சாமி, பழியோ பாவமோ உன்னோடையே போகட்டும் அப்படி மனசில் நினச்சவங்கெல்லாம் சொல்லுங்கள். ப்ரைஸ் தி லார்ட் சரிங்களா? அதான், அதனால தான் நாங்களே சொல்லுவோம். இப்போ நாங்கள் விளக்கம் கொடுத்த பிற்பாடு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியும். சாப்பிட்றோம், டேஸ்ட்டு வாயில் புரியுதா? டேஸ்ட்டு தெரியுதில்ல, இது நல்லதா கெட்டதா? நல்லது. அது டேஸ்ட்டு தெரிஞ்சால் தான் நம்ம சாப்பிடுவோம். கொரோனா சமயத்தில் நிறைய பேருக்கு டேஸ்ட்டே தெரியல, ஏதோ சக்கையை திங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ தான் டேஸ்ட்னா என்னன்னு புரிஞ்சிச்சு நமக்கு. பார்க்குறோம் இப்போ எல்லாம் கலர் கலராக தெரியுது, லைட்டெல்லாம் கலர் கலராக எரியுது, பீடம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, நல்லா தெரியுது, அழகாக இருக்குது. இது இச்சை, பார்க்கறது இச்சை. இது நல்லதா கெட்டதா? பார்க்கறது நல்லதா கெட்டதா? நல்லது, அவ்வளோதான். நல்ல பாட்டு கேட்குறீங்க, பாடல்கள் கேட்குறது, பிரதர் பாடுறாரு பாருங்க, இவ்வளோ அருமையாக பாடுறாரு. இயேசுவின் வேதம், இது கேட்குறது ஒரு இச்சை, உடலின் உணர்வுகள் இதெல்லாம். இது நல்லதா கெட்டதா? நல்லது.
இப்போ எல்லாமே நல்லது. அப்போ இங்கே என்ன தான் கெட்டதுன்னு சொல்லியிருக்குது? இச்சை கெட்டதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்பு இருக்குது இல்லையா? ஒரு ஆண் பெண்ணின் மீது, பெண் ஆணின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அடிப்படையிலேயே அந்த ஈர்ப்பு இருக்கிறது. அந்த ஈர்ப்பு நல்லதா கெட்டதா? கெட்டதுன்னா குடும்பத்தெல்லாம் கலைச்சி விட்டுறணும். ஏன்னா அதை வச்சு தான் குடும்பமே உருவாகியிருக்கு. ரைசலான் ஒரு பஸ்ஸில் ஏறினேன். ஒரு பையன் பின்னாடியே ஓடி வந்து ஏறுறான். பஸ் இப்படி போயிட்டுருக்குது, இவன் இப்படி 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 ஓடி வந்து இப்படி குதித்து ஏறுறான். ஒவ்வொருத்தரும் ஏறினோடனே முன்னாடி பார்ப்பான். அங்கே முன்னாடி அவங்க ஆள் நிற்கிது. இவர் முடியெல்லாம் இப்படி தொங்குது. இப்படி ஏறினோடனே இவன் அதை தூக்கி போடுவான். அது அங்கேருந்து அந்த பிள்ளை அங்கேருந்து சைன் கொடுக்கும், இவர் இங்கேருந்து சைன் கொடுப்பார். நான் நடுவில் நின்று ரெண்டையும் பார்த்துட்டு இருந்தேன். வேற என்ன செய்ய முடியும்? அப்போ தான் நான் நினச்சேன், நம்ம ஆயப்பேன் சின்ன பிள்ளையில் நம்மளை தலையில் அடித்து உள்ளப்போ உள்ளப்போ கம்பி பிடி கம்பி பிடினாங்க. அப்போ பிடிச்ச கம்பி இன்னும் கம்பி பிடிச்சிட்டு தான் இருக்கும். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா நேரம் நம்மளும் தாவி குதித்து ஏறி குதிச்சுருந்தா ஏதாவது ஒரு பிக்கப் ஆகிருக்கலாம். கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, வேணாம் சாமி நீயாவது நல்லா இருப்ப. எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லலை, அந்த காட்சியை நான் யோசித்தேன். எவ்வளவு தூரம் இருந்தாலும் ஒரு ஈர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் கடவுள் வச்சிருக்கிற இன்ஸ்டிங்க்ட், ஒரு ஆழமான ஈர்ப்பு. இது சரி, அது சரியாக இருந்ததுனால தான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வந்து ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியுது. அப்போ எல்லா இச்சையுமே சரியானது தான். அது எப்படி எவ்வளோ நேரத்துக்கு? அது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும். ப்ரைஸ் எல்லாம். செல்ஃபோனு ஆசீர்வாதம் தான், உலகத்தில் ஒரு படைப்பு, அது நல்ல ஒரு படைப்பு. அதை மணிக்கணக்காக எடுத்து தடவிக்கிட்டே இருந்தால் அது சாபம். சாப்பாடு ஆசீர்வாதம் தான், எப்போ பார்த்தாலும் எதையாவது தின்னுட்டே இருந்தால் போஜன பிரியம். பாருங்கள், ஒரு கணவன் மனைவிக்குரிய அன்பு நல்லது, ஆசீர்வாதமானது. அது எல்லையை தாண்டி போகிற போது பாவம். இதைத்தான் பவுலடியார் சொல்கிறாரு, உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம். பார்த்தீங்களா? அப்போ இச்சையை சரியாய் பயன்படுத்தி நீ ஜெயிச்சிடலாம். ஆனால் அது உன்னைய கட்டுப்படுத்துதுன்னா அதுக்கு நீ அடிமையாக நிற்கிற, வேற வழியே இல்லை. நான் இதை செய்தால் தான் எனக்கு நிம்மதி, இந்த பாவத்தை நான் செய்தே ஆகணும், இல்லைன்னா என்னால் இருக்க முடியல, குடிக்காமல் இருக்க முடியல, இந்த பாவத்தை செய்யாமல் இருக்க முடியல, இந்த நபரோடு நான் பேசாமல் இருக்க முடியல அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த பாவத்தின் இச்சைக்கு அடிமையாகி கிடக்கிற. அதைத்தான் பவுலடியார் சொல்கிறாரு, இந்த பாவம் உங்கள் உடலின் மீது, எந்த உடல்? சாவுக்குரிய உடல் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். ஏன்னா இந்த உடல் உன்னைய சாவுக்கு கூட்டிகிட்டு போயிடும். சாவுன்னு சொல்கிறது எது? நம்ம உலகத்தில் மறிக்கிறோமே அந்த மறிப்பு இல்லை, ஆன்மாவின் சாவு. சிலருக்கு ஆன்மாவின் சாவுனா என்னன்னு புரியாது. நம்ம செத்த உடனேயும் நம்மளுடைய ஆன்மா கடவுள்கிட்ட போச்சுன்னா அதுக்கு பேர் வாழ்வு. பைபிளில் சொல்லப்பட்டுற வாழ்வு சாவுங்கிற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். சாவு எல்லாருமே உலகத்தில் சாவுறாங்க, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருடைய ஆத்மா ஆண்டவர்கிட்ட போகுதோ அவர்களுக்கு கிடைக்கிறது வாழ்வு. எந்த ஆத்மா ஆண்டவர்கிட்ட போக முடியாமல் பிசாசுக்கிட்ட போகுதோ அதுக்கு பேர் சாவு. இதைத்தான் பவுலடியார் பாவத்திற்கு கிடைக்கும் கூலி மரணம், சாவு அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அதனால் இந்த சாவை எதிர்கொள்ளணுமா இல்லை வாழ்வை எதிர்கொள்ள போகிறோமா? இந்த பாவம் என்ன செய்து நம்மளை சாவுக்கு இட்டு செல்லுது, இந்த ஆத்மாவினுடைய அழிவுக்கு. அதனால தான் இதில் வெற்றி தோல்வி உண்டான்னா உண்டு. அதனால தான் நான் துவக்கத்திலேயே சொன்னேன், நான் வெற்றி பெறுவோருக்கு ஆண்டவர் என்ன தருவார்? வாழ்வின் மரத்திலிருந்து கனியை உண்ண கொடுப்பேன். ஒரு பையன் இதை கேட்டுட்டு சொல்கிறான், இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு ஆப்பிள் பழம் தானா சாமின்னா. வாழ்வின் மரம்ங்கிறது ஒரு அடையாளம், அந்த மரத்தினுடைய கான்செப்ட், அது வேர்டு. அந்த மரத்தினுடைய நிலை என்னென்னா நீ அதுக்கப்புறம் எப்போவுமே அப்படியே இருக்க போகிற. அப்படின்னா என்ன? பாவமே இருக்காது, ஒரு பரிசுத்தம், சாவு இருக்காது, அங்கே வலி இருக்காது, முட்டி வலி இடுப்பு வலி வலி இருக்காது, பசி இருக்காது.
அங்கே பெரிய போராட்டங்கள் இருக்காது. அது ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை பாருங்களேன், எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். இதுக்கு தான் ஆள் எடுக்கிறதுக்கு கடவுள் இந்த இந்த உலகத்தில் டெஸ்ட்டு வச்சுருக்கிறார். இப்போ அந்த டெஸ்ட்டில் கொஸ்டின் பேப்பர் யார், கொஸ்டின் யார், உங்கள் வீட்டுக்கார் தான் கொஸ்டின், உங்கள் மனைவி தான் கொஸ்டின், உங்கள் மாமியார் தான் கொஸ்டின். அந்த கொஸ்டினை நீ சரியாக அட்டன் பண்ணினீன்னா மட்டும்தான் உனக்கு மார்க்கு. நீ இந்த கொஸ்டினை நான் அட்டன் பண்ணவே மாட்டேன், எனக்கு இது பிடிக்கல, எத்தனை கொஸ்டினை சாய்ஸில் விடுவேன் நீன்னு. Praise the Lord. அதனால் எது எது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது, அதான் நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. தெரிஞ்ச மாமியாரையே தாஜா பண்ணி வாழ்ந்துக்கோ, தெரியாத பிசாசு ஏஞ்சல் வந்தால் நீ சமாளிக்க முடியாது. Praise the Lord. அதனால தான் பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, இந்த பாவம் என்ன செய்யுது அப்படின்னா நம்மளை இப்படியெல்லாம் கண்ணை மூடி இச்சைக்கு அடிமையாக்கி நம்மளை கொண்டு போய் ஒரு ஓரத்தில் வச்சிருது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பெலன் கொடுக்குறவராக வராரு. காலையிலேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த புது படைப்பாகிற அந்த நிலைக்குள்ளே நீங்கள் போகணும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மீண்டும் புது படைப்பாகிறதுனா ஏதாவது நன்மையின் அடையாளமாக நீங்கள் மாறணும். இந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு போகிறப்பவே சொல்லிக்கிட்டே போகணும், இனிமேல் நான் என் வீட்டுக்காரரை போய் இந்தாயா இங்கே வாயா, மனைவியை இந்தாடி இங்கே வாடி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இனிமே மனைவியை கணவனை ஏஞ்சல் அப்படின்னு கூப்பிடுவேன். கூப்பிட்டு பாருங்களேன், ரெண்டு தடவை ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் பழகிடும். பாருங்கள், நல்ல வார்த்தை சொல்லி கூப்பிடலாம் இல்லையா. சின்ன சின்ன சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்கிறாங்க. நன்மையான காரியங்கள் முதல்ல எங்கே ஆரம்பிக்கணும், வீட்டில் ஆரம்பிக்கணும். ஆமாம், வீட்டில் ஆரம்பிக்கணும். ஸோ மனைவி சமைச்சு வைப்பாங்க, நம்ம வந்து மொச்சு மொச்சுன்னு சாப்பிட்டுட்டு போகிறோம், இல்லை வீட்டுக்காரர் சமைச்சிட்டு வந்து டயர்டாக வருவாங்க, நம்ம சோறு என்ன சோறு வச்சுருக்கேன் போய் சாப்பிடுங்க போங்க அப்படின்னு நம்ம இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறது. நம்ம ஏன் அதில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடாது? மனைவி சமைக்கும் போது இன்றைக்கி நல்லா இருக்குமா, நல்லா செஞ்சுருக்கிற, எப்படி செஞ்ச இது, அப்படி ஒரு ஒரு டோன் கொடுக்கலாமே. வாங்க நான் சாப்பாடு போடுறேன், நீங்கள் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனசில் ஒரு சந்தோஷம். பாருங்கள், நன்மையான காரியத்தை நீங்கள் எங்கேயாவது ஆரம்பிக்கணும். சின்ன சின்ன ஆரம்பம் உங்களை பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டுட்டு போகும். ஒரு நாளைக்கு ஒருத்தருட்டையாவது தெரியாது, ரொம்ப நாளாக பேசாதவர்கள் நம்முடைய உறவுகள் இருப்பாங்க, உடனே ஒரு ஃபோன் அடித்து அக்கா நல்லா இருக்கீங்களா, டைரியில் குறித்து வச்சுக்கோங்க யார் யார்கிட்ட பேசணும்னு, குறித்து வச்சுட்டு டிக் போடுங்க, இன்றைக்கி பேசியிருக்கிறேன்னு சொல்லி டிக் போடுங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறது, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுக்கறது. சில பேர் நினைக்கிறாங்க எனக்கு பொருளாதார தடை இருக்குது. ஆமாம், கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை நீ கொடுக்காத போது உன் வீட்டுக்குள்ளே தடை இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க, நான் வந்து போன வருஷம் ஃபாதர் வெள்ளை அடித்தார், நான் 2000 ரூபா கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது, நீ கொடுக்குற காணிக்கையிலையும் ஒரு கணக்கு இருக்குது. 1/10 மலாக்கி 3:8 ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு என்னை கொள்ளையடிக்கிற அப்படிங்கிறாரு. கொள்ளையடிக்கிறவனை போய் எப்படி கடவுள் ஆசீர்வதிப்பார், எனக்கு கொடுக்க வேண்டிய 1/10 நீ கொடுக்காத போது கொள்ளையடிக்கிற. இதுலேயும் ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம் அடங்கி இருக்குது. அதனால தான் இதை நாங்கள் டச் பண்ணுறோம். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், இல்லை கழுத்தை நெரிச்சிடுவோம், நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆசீர்வாதமாக சாபமா, வாழ்வா நீரா, ஆண்டவர் உன் முன்னாடி வச்சிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். நீரையும் நெருப்பையும் உனக்கு முன்னாடி வச்சுட்டேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வச்சுட்டேன், நீ சூஸ் பண்ணிக்கோ. கடவுள் எவ்வளோ நல்லவர், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு செயல்பட நம்மளை அழைக்கிறாரு. இந்த நற்கருணை உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த நல்ல நற்கருணைக்கு பேர் என்ன தெரியுமா, நற்கருணை. இதை தானே உங்களுக்கு உணவாக கொடுக்குறாங்க. இது எப்படி வந்துச்சு இந்த பேர், நல்ல கருணை, அதை தான் நற்கருணை. ஆங்கிலத்தில் எனக்கு இந்த நற்கருணைக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, யூக்கரிஸ்ட். யூ அப்படின்னா குட்டு, காரிஸ்துனா கருணை, நல்ல கருணை. அதைத்தான் அப்படியே தமிழில் சேர்த்துருக்கிறாங்க, நற்கருணை, யூ காரிஸ்து. அப்போது நல்ல கருணை நம்ம கடவுள்கிட்டேருந்து வெளிப்படுது. அந்த நல்ல கருணையை உட்கொள்ளுகிற நீயும் நல்ல கருணையாக மாறணும். இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த நற்கருணைக்கு, என்ன வார்த்தை, நன்மை. இன்னொரு வார்த்தை, ஃபாதர் வந்து நற்கருணை கொண்டு வராரு அப்படின்னா எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, கம்யூனியன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, கம்யூனியன், ஹோலி கம்யூனியன்.
அப்போ கம்யூனியன்னா என்ன? கம்மிங் டுகெதர், யூனியன், எல்லாரும் சேர்றது. அப்போ எல்லாரையும் சேர வைக்கிறது தான் இந்த இந்த நற்கருணையினுடைய ஒரே ஆசை. எல்லோரும் ஒன், அதனால தான் வீட்டில் எல்லோரும் ஃபாதர் அங்கே ஒரு அஞ்சு பேருக்கு கொடுங்க, இங்கே ஒரு அஞ்சு பேருக்கு கொடு, எல்லோரும் வீட்டில் உட்காந்துக்கங்க, நாங்கள் வந்து நன்மை கொடுத்துடலாமே. நல்ல கருணை தானே, உங்களை அலையவிடாமல் அங்கேயே கொடுக்கலாமே, ஏன் கோயிலுக்கு வந்து தான் கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல ஜாதி பேதம் எதுவும் இல்லாமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லாமல், எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல், எல்லாம் ஒன்றா உட்கார்ந்து ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகள் தான் இதை வாங்கிறதுக்கு தகுதி உள்ளவர்கள். கம்யூனியன், கம்மிங் டுகெதர். அப்போது நான் சிதறடிக்க வரல, என் மந்தையை நான் வந்து கூட்டி சேர்க்கவே வந்தேன் அப்படின்னார் பார்த்தீங்களா. இதை யார் செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஆண்டவருடைய அற்புதமான கருவிகள். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இந்த பாவத்தினுடைய நிலை கடவுளுடைய அந்த அடையாளத்தை மறைத்து பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்து நம்ம அதிலேயே பயணிக்க வைத்து நம்மளை தவறாக போய் முட்டு சந்தில் நிப்பாட்ட போது. அதனால தான் ஆண்டவர் நம்ம கண்ணை திறக்கிறதுக்கு எவ்வளவோ போராடுறாரு. நீ கண்களை திறந்து ஒரு முயற்சி செய். அப்போ இந்த இடத்துல போய் இந்த பாவத்தை நான் எப்படி வேற இருக்க போகிறேன் தெரியலையே, நீ கவலைப்பட வேண்டாம், அது ஒரு ஓரமாக கடக்கட்டும், மெதுவாக ஃபேட் ஆகிடும். நன்மைத்தனத்தை அதிகமாக்கு. தொடக்க நூல் 4:7 வாசிச்சோம்ல, நன்மையை நீ செய்தால் உயர்வடைவாய், நன்மை செய்யாமல் போனீங்கன்னா பாவமும் மேலே வேட்கை கொண்டு நிற்கும். அப்போ எதை அதிகப்படுத்தணும்? நன்மையை அதிகப்படுத்து, பாவம் கீழே போயிடும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாம் எந்திரிச்சு நிற்போமா? எந்திரிச்சு நின்று ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுக்க போகிறோம். ஒரு பாடலை பாடி சகோதரரோடு ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு பாடலை பாடி வல்லமையாய் ஜெபித்து, ஏதோ மாணவ மாணவியருக்காக நாம் ஜெபித்து, குடும்பங்களுக்காக ஜெபித்து, ஆண்டவருக்குள்ளே ஒரு புதிய பயணம் நான் மேற்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வாதத்தினுடைய பயணம் இதோ இந்த நாளிலே நிறைவாக ஆரம்பிக்க போகிறது. உங்களுடைய தவ நாட்களில் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். யார் பயணிக்கிறீங்களோ அவங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். இந்த வெளிப்பாடுகளோடு கூட கடவுளுடைய பிள்ளைகள் வெற்றியடைய பாடலை பாடி ஆண்டவரை அபிஷேகத்தில் இருக்கிற நம்மை நிறைக்கிற தேவனை பாடி துதிப்போம். எல்லோரும் எல்லோரும் மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவரை துதிக்கிற உங்களை ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த வல்லமை உங்களை நிரப்புகிறது. தெய்வீக அக்கினியின் ஆவியானவர் உங்களை நிறைத்து கொண்டிருக்கிறார். மனதுருகும் தெய்வம் உங்களுடைய எல்லா காரியத்தின் மீதும் மனதுருக்கத்தோடு உன்னை கடந்து சந்திக்கிறார். துதித்து பாடுவோம். சுமந்து தொங்கி மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து தொங்கி, ஐயா துக்கங்களை சுமந்து தொங்கி, ஐயா
எல்லா சுகங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், ஆமே, சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, நாவை திறந்து அன்பிற்கு அளவே. உம்மை மனதார துதிப்பே தோத்தரிப்பே, மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பே தோத்தரிப்பே. ஆண்டவர் மனதுருகிற தெய்வம், அவர் வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல, உனக்காய் ஓடி வருகிற தெய்வம். உன்னுடைய கட்டுகளை, உன்னுடைய பாரங்களை, அவர் பெரும் சுமையாக இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார். இதோ சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிற பிள்ளையே, ஆண்டவர் இடத்துல எப்ப கொடு. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் மேலே இருந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் மேலே விழுந்ததையா, உம்மை மனதார துதிப்பே தோத்தரிப்பே, மனதுருகும் தெய்வமே இயேசையா, கண்கள் மூடி எல்லாரும் மனதார துதிப்பே தோத்தரிப்பே, கண்களை மூடி ஆண்டவரை துதி, தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பே தோத்தரிப்பே, மனதுருகும் தெய்வமே இயேசையா, அபிஷேகம் மனதார துதிப்பே ஆண்டவருடைய வல்லமை நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பெயர் சொல்லி அழைத்து வந்த கிருபை எங்களை இந்த நேரத்தில் நாள் முழுவதும் பாதபடியிலே அமர்த்தி நம்முடைய இறக்கம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த தெய்வமே, இரக்கம் நிறைந்த தந்தையே, வாழ வைக்கின்றேன் என்று வாக்குமொழிந்தவரே, உன்னை கைவிட மாட்டேன் என்றவரே, என் கையில் நீ அழகிய மணிமுடியாய் இருக்கின்றாய் என்றவரே அப்பா. இதோ பாழ்பட்டது என உன் வீடு அழைக்கப்படாது, புதிய பெயரால் நீ அழைக்கப்படுவாய் என்று
எங்களுக்கு வாக்கு மொழிந்தவரே தகப்பனே, உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் இவர்கள் அப்பா, இவர்கள் வெறுமையாய் செல்லக்கூடாது தகப்பனே, வெறுமையாய் அனுப்பாதவரே. பிள்ளைகள் பசியோடு இருக்கிறார்கள், ஏதாவது உண்ண கொடுங்கள் என்று சொன்னவரே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அவர்களை தொட்டு தொழுநோயாளர்களை சுகப்படுத்தினவரே அப்பா பிதாவே, பரிசுத்த தெய்வம் இப்பிள்ளைகளை தொடுவதற்காய் நன்றி. கண்களை மூடி என் மகனே மகளே ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடு, உன் வேதனையை ஒப்புக்கொடு, உன் கவலையை ஒப்புக்கொடு, உன் நோய் பாரத்தை ஒப்புக்கொடு. உன்னை யார் அறிவார் என்று நினைத்தாயோ, உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க அவர் துடிக்கிறார், உன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறார். உன்னை நான் உயர்த்துவேன் என்றவர் உன்னை இப்பொழுது உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஓதாரி மைந்தனாய் வந்தாயோ, பாவத்தின் இயல்போடு வந்தாயோ, நன்மை என்ன செய்வது என்று தெரியாது இந்த இடத்திற்கு வந்தாயோ. உன்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் மகனே மகளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. உன்னை அவர் காண்கிறார், உள் உணர்வுகளை பார்க்கிறார், உன் சாபக்கேடுகளை மாற்றுகிறார். தலைமுறையின் சாபங்கள் அழிக்கப்படுகிறது, உன் தலைமுறையின் சாபங்கள் அழிக்கப்படுகிறது. குடும்பத்திலே சமாதானத்தை கேடு விளைவிக்கிற தீயவனின் தந்திரங்கள் இதோ விரட்டி அப்புறப்படுத்தப்படுகிறது. உன் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், உன் வீட்டை சுற்றிலும் காவல் தூதர்களை நிறுத்தி பேர் ஆதரவு தந்து உன் வீட்டை அவர் பாதுகாக்கின்றார். இதோ முன்னும் பின்னும் மேலும் கீழும் உனக்கு அவர் காவலாயிருப்பார். இதோ இந்த இடத்திலே பொருளாதார தடையின்றி வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தொடுகிறார். உன்னுடைய கடன் பிரச்சனைகள், பணமில்லாத பரதேசிக்குரிய நிலைகளை எல்லாம் மாற்றுகிறார். ஆண்டவர் உன்னை ஐஸ்வர்யத்திலே உயர்த்துகிறார். வழி தெரியாது நின்ற உன்னை வழியை காட்டுகிற தேவனவே, இதோ பிள்ளைகளால் வேதனைப்பட்டு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறார். குழந்தைகளை குறித்து எதிர்காலத்திலே பயத்தோடு நிற்கிற அநேக பெற்றோரை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். நானே உனக்கு இந்த குழந்தையை தந்தேன், நான் அதை வளர்த்தெடுப்பேன், நான் உனக்கு அதற்கு சக்தி கொடுப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் அம்மா பிள்ளை என்று சொல்கிறார். மகளே கவலைப்படாதே, மகனே கவலைப்படாதே, இதோ இந்த இடத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்திற்கு வந்திருக்கிற உங்களை அவர் வெட்கத்திற்குரிய சாட்சியாய் விடவே மாட்டார். அவர் நீ ஆண்டவருடைய சாட்சியாய் எழுப்பும்படி செய்ய போகிறார். பரிசுத்த தெய்வமே, நற்கருணை நாதரே, இரக்கத்தின் தெய்வமே ஐயா, குடும்பத்தின் பாரங்கள் நோய்கள் வேதனைகளை எல்லாம் எதிர்த்து நிற்க பலன் தரும் ஐயா. ஆண்டவர் தாமே உனக்கு எதிர்த்து நிற்கிற பலத்தை தந்து கொண்டிருக்கிறார். துன்பத்தை கடந்து செல்ல துணிவு தருகிறார். கணவனால் கைவிடப்பட்ட நிலை, மனைவியால் நம்ப முடியாத நிலை, ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை, உறவுகளால் இதோ கைவிடப்பட்ட நிலையிலே வந்திருக்கிற ஒரு சிலரை ஆண்டவர் இப்பொழுது பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை எழும்பி பிரகாசிக்க செய்வேன். நீ எனக்கு உரியவள், நீ எனக்கு உரியவன், அல்லேலூயா. நான் உன்னை கைவிட்டு விடுவேனோ மகளே, எனக்குரிய உன்னை நான் கைவிட்டு விடுவேனோ மகனே, கலங்காதே திகையாதே, உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்குவே. யாரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவன் நான், யாரும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவன் நான். உன்னுடைய வழிகளை நான் நிரப்புவேன், புதிய வழிகளை திறந்து விடுவேன், புதிய ஆசீர்வாதங்கள் பெருக செய்வேன். ஆண்டவர் உன்னை புதியவை காண செய்ய போகிறார். நன்றி தகப்பனே. ஆண்டவரிடத்தில்
இதோ இந்த நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சிறப்பாக தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளை ஒரு விசை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே ஞானத்தின் அதிபதியாக இருக்கிறவர். பிள்ளைகளை நிரப்பும்படியாக இதோ குடும்பத்தில் இருக்கிற படிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகள், சிறப்பாக தேர்வை எதிர்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது ஞானத்திலே நிரப்பப்படுகிறார்கள், அறிவாலே நிரப்பப்படுவார்கள், ஆற்றலினாலே நிரப்பப்படுகிறார்கள். ஆண்டவரே, இதோ இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அந்த குழந்தைகளுடைய இதயத்திலே ஒரு நிறைவான வல்லமை கடந்து செல்வதாக. பரீட்சையை குறித்த, தேர்வை குறித்த அச்சங்கள் விலக்கப்படுவதாக. தூய ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், அறிவின் ஆவியானவர் அவர்களை நிரப்பி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை நீர் நிரப்புவதற்காக நன்றி அப்பா. இதோ இந்த குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதோ அறிவிலும் ஆற்றலிலும் நிரப்பப்படுகிறார்கள். நீங்கள் ஜெபித்த ஜெபத்தின் மட்டிலே உன் பிள்ளைகள் நிரப்பப்படுகிறார்கள். அவர்கள் எழுந்து பிரகாசிக்கும்படி ஆண்டவர் அவர்களுடைய கரத்தை பலப்படுத்துகிறார். தேர்வை சந்திக்கிற ஆற்றலை தருகிறார். தேர்வை குறித்த பயத்தையும் இதோ பாடத்தை குறித்த பயத்தையும் ஆண்டவர் விலக்கி அவர்களை பாதுகாக்கிறார். புதிய வல்லமையின் ஆசீர்வாதம், புதிய ஒரு இரக்கத்தின் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுடைய இதயத்திலே தங்குகிறது. ஆண்டவர் வல்லமையான காரியத்தை செய்கிறவர். இந்த நேரம் உங்கள் இதயத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறவர். நிறைவை நோக்கி உன்னை வழிநடத்த போகிறவர். ஆண்டவரே, கேட்பதற்கு மேலாக கொடுக்கிறவரே. இது ஒரு தந்தை அப்பத்தை பிள்ளைக்கு அப்பத்தை கேட்கிற பொழுது தந்தை கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்கிற பொழுது பாம்பை கொடுப்பானோ என்றே. வானகத்தில் இருக்கிற தந்தை அதைவிட உங்களுக்கு நன்மை செய்வார். உலகத்தில் இருக்கிற தந்தையே நன்மை செய்கிற பொழுது என் தந்தை உனக்கு நன்மை செய்யாமல் போய்விடுவாரோ? அவர் விண்ணகத்திலிருந்து தூய ஆவியை உனக்கு அருள்வது எத்தனை சிறப்பு என்று வெளிப்படுத்தினீரே அப்பா. இந்த தூய ஆவியானவர் நிறைவை நோக்கி பிள்ளைகளை அழைத்து செல்வதற்காக, பிள்ளைகளை வாழ வைப்பதற்காக நன்றி செலுத்தி, குழந்தைகள் அத்துணை பேரையும் ஞானத்திலே நிரப்பி, அவர்கள் பயன்படுத்த இருக்கிற எல்லா பொருட்களையும் ஆசீர்வதித்து, அவர்களுடைய கரத்திலே பயன்படுத்தப்பட போகிற தேர்வுக்கான உபகரணங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து, அந்த பொருட்கள் வழியாகவும் பிள்ளைகளை நீர் வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்தி, எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரியதாய் மாற்றி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் இவர்களில் மகிமை அடைவதாக. ஆமென். ஆமென்.